முதல்வர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம் செய்த காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள்? எத்தனை முதலீடுகள் ஏற்கப்பட்டன? இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். நான் உங்கள் ஜெகன். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலை சென்னை திரும்பினார். கடந்த ஜனவரி 27 வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு அவரும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜாவும் சென்றிருந்தனர். ஸ்பெயின் செல்லும் முன் எக்ஸில் பதிவிட்ட முதலமைச்சர், கடந்த 2 ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு நான் மேற்கொண்ட அரசு பயணங்களின் மூலம் 17,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 7,442 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. அதேபோல இம்முறை ஸ்பெயின் நாட்டுக்கு நான் மேற்கொள்ளும் பயணத்திலும் பல முன்னணி நிறுவனங்களிடம் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் மனித வளத்தை எடுத்துக்கூறி நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளை ஈர்க்க உள்ளேன். $1 trillion பொருளாதாரம் எனும் நம் இலக்கு தொலைவில் இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்ல இன்வெஸ்டர்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற அவர் அந்நாட்டின் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார். இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அவர், தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமையையும் தற்போது நிலவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு உகந்த சூழ்நிலையும் ஸ்பெயின் நாட்டின் தொழில் துறையினருக்கும் அங்கு செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்களுக்கும் எடுத்துரைத்தேன். எனது அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர் பயணங்கள், இம்மாதம் நாம் நடத்திய GIM எனப்படும் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவுள்ள முன்னணி நிறுவனங்களின் பெயர்களையும் பட்டியலிட்டேன். நல்லாட்சி, அமைதி, திறன்மிகு, மனிதவளம் இல்லை பல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மாநாடு அமைந்தது என்று தெரிவித்து இருந்தார். இறுதியாக கெஸ்ட் ஆஃப் டால்கோ எடிபன் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர், தமிழ்நாட்டில் எடிபன் நிறுவனம் ₹540 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்திருந்தார். ஸ்பெயின் பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. முன்னணி தொழில் நிறுவன நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்ட முதலமைச்சர் நேற்று விமானம் மூலம் சென்னை புறப்பட்ட நிலையில் இன்று காலை அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இதில் எத்தனை முதலீடுகள் செயல்படுத்தப்படும், இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், தமிழ்நாடு எவ்வாறு மாறுபடும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட்.